வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம். யார், எங்க இருந்து இருக்கீங்க? ஜானகிராமன், ஆர்காட். ஜானகிராமன், பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 14/9/1986. 14/9/1986. ஆமா. மாலை 3:45. மாலை 3:45. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. உத்தராயண நட்சத்திரம் 2nd பாதம், மகர ராசி, மகர லக்னம். உத்தராயண நட்சத்திரம் 2nd பாதம், மகர ராசி, மகர லக்னம். மகர லக்னம். ஐயா இருக்காங்க, பேசலாங்க. என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடருக்கு நீங்க ஒரு பொக்கிஷம் ஐயா. நீங்க கிடைச்சது இறைவன் கொடுத்த கொடைதான். எல்லாம் பரம்பொருளோட ஆசீர்வாதம் சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்ல ஐயா, என்னுடைய ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு நிலையான தொழிலாமல் இல்ல, கடன் பிரச்சனைகள். ஆமா, ராகுதசை, ராகுதசை நடக்குது. கடந்த ஒரு மாத காலமாகவே சூரிய பக்தி ஆரம்பிச்சிருச்சு. ராகுதசை இயல்பா வந்து ஒரு நல்ல பலன்களை செய்யணும் அப்படின்னா நல்ல சுபத்துவமான சுபகிரகங்களுடைய தொடர்புல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த குரு தான் வந்து உங்களுக்கு 2nd இடத்துல சுபத்துவமா மகர லக்னம், மகர ராசிக்கு ஒரு நல்ல மேன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறார். அதாவது 3:12 கூடிய குரு லக்னாதிபதி சனியின் வீட்டில் இருக்கிறதும் அவரே வந்து வேற எந்த விதமான சிவராஜ யோகம்னு சொல்லுவோம், ஆட்சி பெற்ற சூரியனின் பார்வையில் இருக்கிறதும் ஒரு நல்ல யோகம். இதே நேரத்தில் ராகுதசை கடந்த அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து சூரிய பக்தி ஆரம்பிச்சிருச்சு. ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் ஒரு 3 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த 3 வருஷம் நீங்க கஷ்டப்படணும்னா அதுக்கு முன்னாடியே கடன் தொல்லைகளை போய் சிக்க வச்சிருக்கோம். இப்ப சுக்கர பக்தி உங்களுக்கு நல்லா இருந்தது. அதாவது நான் குடும்பம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் கடன் தொழில்தான். ஆமா, ராகுதசை உங்களுக்கு நல்ல பலன்களை தராது. ஏன்னா அவர் அட்டமாதிபதியோட பார்வையை தான் வாங்கியிருக்கிறார். அவர் பாக்கியாதிபதி, பாக்கியாதிபதியோட பார்வையை வாங்கியிருந்தாலும் அவர் இங்கே சுபத்துவமாக இல்லை. ராகுதசைன்னு வந்துட்டாலே வந்து உங்களுக்கு வந்து குருவின் பார்வை, குருவின் தொடர்பு கிடைக்கணும் அப்படின்றத நான் மிக மிக தெளிவாக சொல்லுகிறேன். அங்கே அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் அம்சத்தில் வந்து சந்திரனோட சேர்ந்தது, ஒரு அம்சத்தில் வந்து சுபத்துவம் இல்லாதது, ராசி கட்டத்தில் நேரடியாகவே சுபத்துவம் இல்லாதது. ராகுதசை வந்து ஒரு மாறுபடான சாதகமற்ற பலன்களை தான் உங்களுக்கு செஞ்சுருக்கோம். அதிலும் நிறைவாக நான் ஏற்கனவே ராகுவின் சூட்சுமங்கள், சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகளில் எழுதியிருக்கிறேன். ராகுதசையுடைய நிறைவு பகுதியான சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் ஒரு மாதிரியான சாதகமற்ற பலன்களை செய்யும். அந்த அமைப்பின்படி இந்த ஒரு 3 வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றதுனால இந்த 3 வருஷம் இப்போ உங்களுக்கு சூரிய பக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூரிய பக்தி, சந்திர பக்தி, செவ்வாய் பக்தியில் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்கள் மேலே வரணும். வயசு வந்து 33 வயசு தான் ஆகுது. ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரு நிறைவில்லாத ஒரு அமைப்பு தான் இருக்கும். குருதசை உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும். குரு வந்து எப்போவுமே 2ஆம் வீட்டில், கும்ப வீடு குருவுக்கு பிடிச்ச வீடு, அந்த குரு வலயம்னு சொல்லுவோம். அந்த ஸ்திர வீடுகளில் இருக்கும்போது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த வீடு வந்து குருவலயம்னு சொல்லப்படுகிறது. இந்த குருவலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்ப வீட்டில் ஆன்மீக அமைப்பில் சனி குரு இருக்கிறதுனால குருதசை உங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு நல்ல பலன்களை செய்யும். குருதசையிலிருந்து வாழ்க்கையில் மேன்மையான ஒரு நிலைமைக்கு வருவீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் நாமக்கல்ல இருந்து கால் பண்றேன் மேடம். நாமக்கல்ல மேரேஜ் கோசம் கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 13/1/1985. உங்களுடைய ஜாதகம் தான். ஆமாமா, இந்த லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்தோடு வந்து சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே தாமத திருமணம்ன்றத அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு லக்னத்திலேயே சனி இருந்து 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறாரு. களத்திர காரகனாகிய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு தான் லக்னத்தில் சனி, லக்னத்தில் சனி இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதும், 7ஆம் வீட்டிலேயே வந்து ராகு இருக்கிறதும் தாமத திருமணம். தாமத திருமணம் உங்களுக்கு நல்லதுமா? இந்த மாதிரி தோஷ அமைப்புகள் 33 வயசில் தான் விலகும். தற்போது லக்னத்தை பார்க்கக்கூடிய சனியின் புக்தி ஆரம்பிச்சிட்டதுனால அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்திலையும் உங்களுக்கு கல்யாணமா சுறுசுறுப்பா மாப்பிள்ள பார்க்க சொல்லுங்க. இந்த குருதசை வந்து உங்களுக்கு நீசமாக இருந்தாலும் அவர் வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறார். நீசமாக இருந்தாலும் அவர் வர்க்கோத்தம அமைப்பில் சூரியனாகிய ஜீவனாதிபதியோடைய சாரம் வாங்கி வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறதுனால கெடுபலன்களை செய்யாது.
2020 ஆண்டு வரைக்கும் சனி புக்தி இருக்கு. அதனால 2019 ஆண்டு ஆகஸ்டிற்கு பிறகு, ஏப்ரலுக்கு பிறகு மணமகன் அடையாளம் காட்டப்படுவார். 2019 ஆகஸ்டுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம், வீட்டுல கொஞ்சம் சுறுசுறுப்பா. அது அஸ்தமனம் தாமா, ஆனாலும் அஸ்தமன கிரகத்திற்கு அந்த வர்க்கோத்தம நிலைன்னு சொன்ன இல்லையா, வர்க்கோத்தம நிலை சொன்ன இல்லையா, அந்த வர்க்கோத்தமம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான அம்சம் தாமா. இப்ப இந்த குரு வந்து வலுவிழந்ததுனால என்ன நடக்கும், குரு வந்து அவருடைய காரகத்துவம் புத்திர காரகத்துவம் ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு காரகன், அதாவது புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனுமாகிய குரு நீசமடைஞ்சார். இதனால என்ன, தாமத புத்திர பாக்கியம். தாமத புத்திர பாக்கியம்னா திருமணத்திற்கு பிறகு தாமத புத்திர பாக்கியம்னு அர்த்தம் இல்லை. இப்ப இந்த அமைப்பாலையும் உங்களுக்கு திருமணம் தாமதமாகுது. ஏன்னா ஒரு 25 வயசுல உங்களுக்கு நீங்க அம்மா வாகனம்ன்ற பாக்கியம் இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு 23 வயதுலேயோ 24 வயதுலேயோ நிச்சயமாக திருமணம் ஆயிருக்கும். இந்த அமைப்பின்படி 35 வயசுல தான் உங்களுக்கு அம்மா வாகனம்ன்ற அமைப்பு வருது. ஐந்தாம் இடத்த அதிபதியாகிய குரு மூணுல மறைஞ்சு நீசமும் ஆயிருக்கிறார். ஆனாலும் அவர் வர்க்கோத்தவம் ஆயிருக்கிறார். ஐந்தாம் இடத்தோடு ஒரு சந்திரன் வந்து, அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாதி ஒளி பொருந்திய சந்திரன் தொடர்பு கொள்கிறார். அதனால வந்து நிச்சயமான குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் தாமதமான புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுனால 35 வயசுல நீங்கள் அம்மா வாகனம்ன்றது 33 வயசு இறுதியிலையும் 34 வயது ஆரம்பத்திலேயும் உங்களுக்கு திருமணம் ஆகுமா. அதுதான் அந்த குரு வந்து உங்களுக்கு அஸ்தமனம் மறைவு ஸ்தானம் நீசம் அப்படிங்கிறதோட நிலைமை. ஆனால் அவர் வர்க்கோத்தமம் ஆகியிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுமா. திருமணத்திற்கு பிறகு உடனே குழந்தை பாக்கியம் உண்டு, 1 வருஷத்திலே குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் தாமதமாக திருமணம் நடக்காததுனால. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ சார், கன்னிராசி. கன்னிராசி, ஐயா யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சுரேஷ் ஃப்ரம் திருச்சி. சுரேஷ், திருச்சி. பிறந்த தேதி சொல்லுங்க. 17/8/96. 17/8/96. சரிங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கன்னிராசி, உத்தரம் நட்சத்திரம், விருச்சிக லக்னம். கன்னிராசி, உத்தர நட்சத்திரம், விருச்சிக லக்னம். ஐயா இருக்காங்க ஐயா, சந்தேகம் கேட்கலாம் ஐயா. என்ன கேட்கணும்? ஹலோ சார், இந்த உலகத்து மேலே ஒரு பிடிப்பு வர மாட்டேங்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும் அந்த மாதிரி எந்த இதுவும் வர மாட்டேங்குது. தனியாவே இருக்கணுங்கிற மாதிரியே போகுது. பிளஸ் மன குழப்பம், மன கஷ்டம் நிறைய இருக்குது. பிளஸ் இனிமேட்டு எப்படி இருக்கும், அப்புறமேட்டு பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், பிளஸ் உத்தியோகம் எப்படி இருக்கும்னு மட்டும். உலகத்து மேலேயே ஒரு பிடிப்பு வர மாட்டேங்குது இல்லையா? உங்களுக்கு என்ன ஒரு 55 வயசு இருக்குமா? மனோகாரகனாகிய சந்திரன் பாப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் மனக்குழப்பம், தாழ்வு மனப்பான்மை, ஒரு எதிலும் விரக்தி, எப்பவுமே ஒரு இனம் தெரியாத மனக்கலக்கம், எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்குன்னு நாங்க சொல்றோம். வேத ஜோதிடத்துடைய விதியே அதுதான். மனதிற்கும் அம்மாவிற்கும் காரணமானவர் சந்திரன். அந்த சந்திரன் எவருடைய ஜாதகத்துல வலுவிழந்த நிலைமையில இருக்கோ அவர் மனக்குழப்பவாதின்னு சொல்றோம். இப்ப உங்க ஜாதகத்துல பாருங்க, கன்னிராசி, சந்திரன் கன்னியில் இருக்கிறார். இந்த கன்னியில் இருக்கிற சந்திரனோட ராகு இணைந்து இருக்கிறார். ராகு ஒரு 10 டிகிரிக்குள்ள ராகு இணைந்து எதிர சனி பார்வையில் இருக்கிறார். நான் நீங்க ஏன் மனக்குழப்பமா இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான விஷயம் வந்துருச்சா? ஆக இந்த ராகு, மனதிற்கு காரணமான ராகு எவருடைய ஜாதகத்துல பாப கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, இது வந்து உங்க ஜாதகம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல உதாரணம். 17/8/1996 1/2 பிறந்திருக்கிறீங்க. இந்த ஜாதகப்படி உங்களுக்கு கன்னிராசியாகி உங்களை உங்களுடைய ஜாதகத்துல ராசி எனப்படுகின்ற சந்திரனை ராகு 10 டிகிரிக்குள்ள இணைஞ்சு எதிரே சனி பார்த்து செவ்வாயும் பார்க்கிறார். எவர் ஒருவருடைய ஜாதகத்துல மனோகாரகன் சந்திரன் கெட்டால் அவர் வந்து என்ன சொன்னாலும் மனக்குழப்பத்தில் இருப்பார். பாவ கிரகங்களாகிய சனி செவ்வாய் ராகு மூன்றும் ஒரு பாவத்தோடு, ஒரு பாவத்தையும் ஒரு பாவாதிபதியையும் ஒரு கிரகத்தையும் சிதைக்க கூடாது. இந்த அமைப்பில் உங்களுக்கு சந்திரன் சிதைக்கப்பட்டு இருக்கிறார். சந்திரன் நேரெதிரே சனியின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாயின் 4ஆம் பார்வை, சனியின் 7ஆம் பார்வை, ராகுவின் இணைவு இருக்கு. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு எதை கண்டாலும்
பயம், எதை கண்டாலும் ஒரு குழப்பம், நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு விரக்தி, இந்த அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு வந்து நல்ல வேலையாக தசாபக்தி அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைக்குது. தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைச்சாலே வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். இந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா லக்னாதிபதி கொஞ்சம் வலுவாக இருக்கணும். உங்களுக்கு லக்னாதிபதி வந்து நிச்சயமாக வலுவாக இருக்கிறார் இந்த குழப்பத்தை தீர்வதற்கு. சரி, இந்த குழப்பத்தினாலே என்கிட்ட இன்னொன்று தனக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக ஒருத்தரால் உணர முடிஞ்சாலே அவர் ரெக்கவர் ஆகிடுவார்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன நடக்க முடியுதுன்னு இப்படிப்பட்ட ஒரு லைவில் ஒரு ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் வெளியே இதை பற்றி வர முடியும்ன்றத காட்டுது. எதனால் வெளியே வர முடியுன்றத ஜோதிடத்தில் சொல்கிறோம். லக்னாதிபதி இத்தனை விஷயங்கள் ராசி பழுதுபட்டிருந்தாலும் ராசி பாதிக்கப்பட்டிருந்தாலும் லக்னாதிபதியாகிய செவ்வாய் வந்து சுக்கிர இணைவுலையும் குருவின் அமைப்பிலையும் இருக்கிறார். லக்னாதிபதி வந்து சுக்கிரனோட எட்டில் மறைந்தாலும் சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. எனவே ராசி பாதிக்கப்பட்டிருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறனாலே நல்ல இதில் வந்துடுவீங்க. செவ்வாய்க்கான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் செவ்வாய்க்கான பரிகாரங்கள் தேவைப்படும். எப்போவுமே பச்சை நிறத்தை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை நிறம் வந்து தேவையில்லாத தவிர்த்துட்டு எப்போவுமே சிகப்பு கலரை வந்து உங்களுக்காக உங்களுடைய சுற்றுப்புறங்களை சிகப்பாக்கி கொள்ளுங்க. சிகப்பு நிற ஆடை அணிங்க. எப்போவுமே உடம்புல சிகப்பு நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அருகில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வருடம் ஒரு தடையாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு அந்த கோவிலுக்குள்ளே ஒரு கூடுமான வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம் ஒரு ஜாமம் சேர்ந்த ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோவிலுக்குள்ளே இருங்க. பக்கத்தில் இருக்கிற பழமையான முருகன் கோவில், உங்களுக்கு முருகனை பிடிக்கும், நீங்கள் அந்த முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போகணும். ஆயுதம் தாங்கிய வீர இளைய தெய்வங்களை வந்து வணங்குறது விருச்சிக லக்னத்திற்கு ஒரு மேம்பட்ட பலனை தரும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழமையான முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகன் கோயிலில் வழிபடுறதும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதும் வருடம் ஒரு முறை காலத்தினாதன். இந்த இப்போ நீங்கள் சொன்னதுக்கான பிரச்சனை வந்து என்ன, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கார், ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கார், காலத்தினாதன் காலஸ்திக்கு போகிறதும் பெரிய பரிகாரம். இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் போகிறீங்கன்னு வைங்க, முந்தின அடுத்த வருஷம் போகும்போது முந்தின வருஷத்தை விட ரொம்ப நல்லா இருப்பீங்க. மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு 22 வயசு தான் வருது. இந்த மாதிரி வயதில் இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் வருதுன்னா நான் சொன்ன அந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போங்க, இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? பிறந்த தேதி சொல்லுங்க. பையனுடையது? பையனு பேரு சூரிய நாராயணன். சூரிய நாராயணன். பிறந்த தேதி? பையன் பேரு சூரிய நாராயணன். ஐயா டிவி வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்க ஐயா, அப்பதான் குருஜி ஐயா பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்கும். 13/11/82 13/11/1982 பிறந்த நேரம் சொல்லுங்க. 13/11/82 பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் ராத்திரி 2:09 2:09 பிறந்த நேரம் ராத்திரி 2:09 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அதான் பிறந்த நேரம் 2:09 2:09 டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க ஐயா. சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பையனோடையது? கன்னிராசி. கன்னிராசி. அப்புறம் நட்சத்திரம் இது கன்னிராசி அஸ்தம். அஸ்த நட்சத்திரம். ஆமா ஐயா இருக்காங்க ஐயா, பேசலாம். என்ன பேசணும்? சரி, என்ன கேட்கணும்? என்ன கேக்கணும்? ஆமா டிவி பார்த்து பேசாதீங்க ஐயா. நீங்க அடுத்த தடவை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க சொல்றதை நீங்க கேக்குறது இல்ல. போன்ல பேசுங்கன்னா நீங்க டிவில தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த தடவை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். நேயர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்றது ஓரளவுக்கு நாங்கள் வந்து அடிக்கடி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தொழில்நுட்ப காரணங்களால் உலகத்தில் எந்த தொலைக்காட்சியிலையும் இந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் 10 செகண்ட் 5 செகண்ட் வித்தியாசங்கள் வந்து தான் தீரும். ஆக நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பேசுகிறவங்க மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடலாம், அல்லது பேசுகிறவங்க மட்டும் டிவியை பார்க்காம
தொலைபேசியில் எங்ககிட்ட பேசிக்கிட்டு உங்கள் நாங்கள் நீங்கள் பேசுகிறத வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இதில் பார்க்க முடியும், டிவியில் பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் எங்கிட்ட டிவிலேயே நேரில் பேசுகிறது வந்து தொழில்நுட்ப காரணங்களால் சாத்தியப்படாது. அதனால் தயவுசெய்து ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேசுகிறத குடும்ப உறுப்பினர்கள் மற்றதை பார்த்துக்கிட்டோம். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாங்க சேலம், சேலத்துல இருந்து பேசுறேன். சேலத்துல இருந்து கூப்பிடுறீங்களா? யாருக்கு சந்தேகம் கேக்கணுமா? பையனுக்கு கேக்கணும். பையனை கேக்கணுமா? பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 6 வருஷம் சொல்லு குட்டி. 6 பிறந்த தேதி 6/3/1999. 6/3/1999. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் 9:05 சனிக்கிழமை காலையில. 9:05 ராசி நட்சத்திரம். நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி. துலாம் ராசி லக்னம் தெரியாதுங்க மேடம். சரிங்கம்மா, ஐயா இருக்காங்க, கேக்கலாம். என்னம்மா கேக்கணும்? அவனுக்கு வந்து தொழில் எப்படி இருக்கும், அவனோட வாழ்க்கை எப்படி சிறப்பா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிதான். ரொம்ப நல்ல விதமான ஜாதகம்மா. ஆனா தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இப்பதான் 20 வயசு ஆகுது. மேஷ லக்னம், மேஷ லக்னம் துலாம் ராசியாகி 12 அதிபதியான குரு வந்து மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைஞ்சு அந்த குரு அங்கே சுக்கரனோடும் நீச புதனோடும் சேர்ந்து புதன் வந்து நீசபங்கமாகி உச்ச சுக்கரன் ஆட்சி பெற்ற குருன்னு அமைப்பில் இருந்து 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ரொம்ப சுபத்துவமாக இருக்குமா. பிறந்த ஊரில் இருக்க முடியாது, வெளிநாடு வெளி மாநிலத்தில் போவார். வயசு இப்போதான் 19 வயசு ஆகுது, 20 வயசு ஆரம்பிக்க போது. அந்த அந்த உரிய காலகட்டம் 24-25 வயசுக்கு பிறகு இவர் வந்து தூர இடங்களில் பிழைக்கிற ஜாதகமாக ரொம்ப நல்லா இருப்பார். லக்னம் ராசியை வந்து எப்போ வந்து நல்ல கிரகங்கள் பார்க்கிறதோ, லக்னத்தில் நீச சனி இருக்கிறாரு, ஆனாலும் லக்னாதிபதியே சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி ஒரு நல்ல அமைப்பில் லக்னத்தை பார்க்கறதுனால ரொம்ப நல்ல பையன். ஆனால் கோபக்காரனாக இருப்பாப்ல, கொஞ்சம் கோபம் அவசர புத்தியெல்லாம் இருக்கும், கோபம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த அமைப்பின்படி தூர இடங்களில் பிழைக்கக்கூடிய ஜாதகம் அவருக்கே அந்த ஆர்வம் இருக்கும். பிறந்த ஊரில் பிழைக்க முடியாது. படிப்படியாக வந்து கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு நகருகின்ற ஒரு யோகமான அமைப்பு. இது வரைக்கும் 18 வயசு வரைக்கும் சரியில்லாத தசை தான். ராகுதசை வந்து மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக செஞ்சுருக்காது. சிறு வயதில் வர்ற ராகுதசை அந்த வயதிற்கேற்ற வகையில் படிப்பு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடை தாமதத்தை தான் கொடுத்துருக்கோம். இனிமேல் இப்போ வந்து குருதசை ஆரம்பிச்சிருச்சு, 22 வயசுக்கு பிறகு படிப்படியாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக வாழ்க்கையில் நல்லா இருப்பார். ஆனால் தூர இடங்களில் இருப்பார். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. கடலூர்ல இருந்து ராஜேஷ். யாருக்கு சந்தேகம் கேக்கணும்? எனக்கு தான் கேக்கணும். 12/10 1977 1977 காலை 9:55 காலை 9:55 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் விருச்சிக லக்னம். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் விருச்சிக லக்னம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேக்கலாங்க ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் கன்னிராசியாவே வரீங்க. ஆமாங்க ஐயா. காலையில இருந்து கன்னிராசி நடக்கலங்க ஐயா. திருமணம் நடக்கல இது வரைக்கும். 41 வயது ஆகுது. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா. வாழ்க்கையில அதான் 8ல செவ்வாய் லக்னம் ராசிக்கு 8ஆம் இடங்கள் அசுபமா. லக்னம் ராசியோட 7ஆம் 7 8ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லாம இருந்தாலே திருமண அமைப்புகள் தாமதம்ன்றதை தான் அடிக்கடி சொல்றேன். இப்ப இந்த அமைப்பின்படி உங்களுக்கு லக்னாதிபதியே வந்து செவ்வாய் போய் 8ல மாட்டிக்கிட்டாரு. 8ல மாட்டிக்கிட்டு அவர் ராசியவும் பாக்குறாரு. இந்த லக்னம் ராசி அமைப்புகள் தான் வந்து திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் 16/5/2019 பிறகு நடக்கிற குருதிச சந்திரபக்தியிலிருந்து தான் அந்த தாம்பத்திய சுக அமைப்பு வருது. 16/5/2019 பிறகு உடனடியாக வந்து நான் சொல்கிறேன், இந்த ஏற்கனவே ஒரு செவ்வாய் நேயருக்கு சொன்னேன், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும், செவ்வாயை வலுப்படுத்துகிற முறையான பரிகாரங்களை செய்யணும். ராசியிலேயே ராகுகேதுக்கள் இருக்கிறது, காலகஸ்திகளோட போயிட்டு வாங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாளே போய் காலகஸ்தியில் தங்கிட்டு அதிகாலையில் காலத்தின் அதனை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் ருத்ராபிஷேகம் செய்யுங்க. ரெண்டாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களை சுற்றி வந்து அந்த சிகப்பு நிறமாக்கங்க. ஒரு செவ்வாயை வலுப்படுத்துகிற பக்கத்தில் இருக்கிற பழமையான முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த முருகன் கோயிலில் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு செவ்வாயை வந்து ஒரு நல்ல அமைப்புக்கு கொண்டு வரும். 43 வயதிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி எங்கேயாவது போய் ஒரு வலிமை இழந்த நிலைமைகளில் வந்துட்டாலே வாழ்க்கையில் முற்பகுதி நல்லா இல்லாமல் பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு லக்னாதிபதி 8ல மறைஞ்சாலும் அவர் வர்க்கோத்தவமாக இருக்கிறார். அந்த வர்க்கோத்தவம்னாலே புனர்பூசம் 3ஆம் பாகத்தில் குருவின் சாரத்தில் வந்துடுவார்.
இந்த குரு புத்திர காரகனாகிய குரு புத்திர ஸ்தானாதிபதியாகி அவர் மறையிறது. இப்போ இது என்ன முதல் நேயர் ஒரு ஒரு பெண்ணுக்கு சொன்னேன், அதாவது இந்த இதே மாதிரி தான் விருச்சிகலக்கணக்காரங்க தான் அவங்க, அவங்களுக்கு வந்து குரு வந்து மூன்றில் நீசமாகி இருந்தது. இப்போ வந்து ஏன், அதாவது திருமணம்ன்றது என்ன காரணத்துக்காக நடக்குது, வம்ச விருத்திக்காக குழந்தை பாக்கியத்திற்காக நடக்குது. அப்போ புத்திர தோஷம் எவர் ஒருவருக்கு கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கோ அவருக்கு திருமணம் தாமதமாகும். இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தோன்னா முதல் நேயரே என்ன கேட்டாங்க, மூன்றாம் இடத்துல குரு நீசமாகி அவங்களும் விருச்சிகலக்கணம் தான், அவங்களுக்கும் 33 வயசாகியும் திருமணம் ஆகலை. பெண்ணாக இருக்கிறதுனால 35 வயசுக்கு பிறகு திருமணம் புத்திர பாக்கியம் கிடைக்கும், அதனால உங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு சந்திரபுக்தி அமைப்பு தான் வந்து ராகு கேதுக்களோட ஏழாம் இடத்தோடு ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம், குறிப்பாக சுக்கரன் நீசமாகி சுக்கரனே வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீசமாகி அவர் ராகுவோடு சேர்ந்து வலிமையிழந்திருக்கிறார். சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனின் வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் தான் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எத்தனை டிகிரி சுக்கரனோடு நெருங்கி இருக்கிறார்ன்ற அமைப்பை பொறுத்து வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார்கள். அந்த அமைப்பில் சுக்கரன் நீச சுக்கரனோடு சேர்ந்து சந்திரன் தான் உங்களுக்கு மிக நெருக்க அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நடக்கணும். குரு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனாலையும் புத்திரபாக்கியம் வந்து தாமதமாகுது. ஆகவே அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு திருமணம் நல்ல அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி காலகஸ்திக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் அடிக்கடி வழிபடுங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க மேடம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? தாராவரம் மேடம், திருப்பூர் மாவட்டம் தாராவரம் மேடம். சரிங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? மகனுக்கு கேக்கணுமா? மகனோட பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. மேடம், 95 புரட்டாசி மாசம் 21 தேதிங்க மேடம். 21 5 30. ஆங்கிலத்துல சொல்லுங்க. ஆங்கிலத்துல தெரியாதுங்க மேடம். சார், நான் வந்து 95 புரட்டாசி மாதம் 21 தேதி மாலை 5:30. என்ன ராசி நட்சத்திரம்? 95 என்ன ராசி நட்சத்திரம்? நம்ம சாஃப்ட்வேர்ல எல்லாம் ஆங்கிலத்துல போட, தமிழ் தேதியில போட முடியாது. அந்த பிறந்த நாள் நேர விவரங்களை நீங்க தான் சரியா எடுத்து வச்சிருக்கணும். நம்முடைய இத்தனை நேயர் கேக்குறாங்க, யாருமே புரட்டாசி மாசம் 5 பிறந்தாங்கன்னு கேக்கல இல்லையா? ஆகவே அடுத்த தடவை ஆங்கில தேதி என்னன்றத நீங்க உறுதி பண்ணிக்கிட்டு மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுங்க. பொதுவான பலன்களை நான் ஜாதகம் பார்க்காம சொல்ல மாட்டேன். மீனராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமா நல்லா இல்லை, இந்த வருஷத்திலிருந்து நல்லா இருப்பீங்க இப்படின்ற பொதுவான ராசி பலனை தான் நான் சொல்ல முடியும். அடுத்த முறை புரட்டாசி மாசம் 5 ஆங்கிலப்படி, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தமிழ்ல தான் பார்த்தோம், இப்ப சாப்ட்வேர் எல்லாம் ஆங்கிலத்துல தான் இருக்கு. புரட்டாசி மாசம் 5 நான் 10 போட முடியாது. புரட்டாசி மாசம் 5 என்னன்றதை நான் சாப்ட்வேர்ல உட்காந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும். அதனால இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி, இதில் நான் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்த தடவை நீங்கள் வந்து ஆங்கிலப்படி என்ன தேதி என்ன நாள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தொடர்பு கொள்ளுங்க. மீனராசிக்கு உங்கள் மகன் ஒரு 10-15 நாளாக கடந்த குறிப்பெயர்ச்சி பொதுவான ராசி பலன் அமைப்பின்படி மீனராசிக்காரர்கள் எல்லாருமே குறிப்பாக இளைஞர்கள் வந்து நல்ல படிப்பு நல்ல வேலையை அடையக்கூடிய காலகட்டம் ஒரு 15-20 நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வருடம் உங்கள் மகனுக்கு நல்ல காலமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலையா. வணக்கம் குருஜி நேரம். வித்தியாசமா சொல்றார், அதாவது புரட்டாசி மாசம் 5 இப்பவுமே வந்து ஜாதகத்துல வந்து அதுல இன்னொன்னு பாருங்க, தன்னுடைய மகன் புரட்டாசி மாசம் 5 அந்த ஜாதகத்துல எழுதியிருந்தாலும் இன்னொரு வாரத்துல கண்டிப்பா வந்து ஆங்கில மாத தேதி பிறந்த நேரம் எழுதியிருப்பாங்க. அது அவருக்கு தேடுறதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். அதை விட முக்கியமா அந்த காலத்துல வேணா ஒரு 10-12 புள்ள பெத்த போது இவன் வந்து புரட்டாசியில மறந்தான் ஐபிஎஸ்ல மறந்தான் நேரம் இல்லாம இருக்கும். கண்டிப்பாக இப்போ பேசின நேயருக்கு 10-12 குழந்தைகள் இருந்திருக்கவே போகிறதில்ல, 2 குழந்தைகள் தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த மகன் ஒரு மகனாக கூட இருக்கலாம். அப்போ அந்த ஒரு மகன் பிறந்ததாக கூட ஆங்கில தேதி கொடுக்க முடியலன்னா அப்போ நான் என்ன நினச்சிக்கிறது, எங்களுடைய ஜோதிடத்தை நான் தான் நொந்துக்கணும். அடுத்த நேரம் பார்த்துக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஆ மேடம், குருஜி கிட்ட பேசணும். எங்கேருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து. பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. செப்டம்பர் 7 செப்டம்பர் 7 மதியம் 2:20 மதியம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க.
பூச நட்சத்திரம் கடகராசி. பூச நட்சத்திரம் கடகராசி. ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாங்க. என்ன கேட்கணும் கேளுங்க, என்ன கேட்கணும். இல்ல சார், இது லாஸ்ட் ஒன் இயரா ஜாப்ல வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. சரி, இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, அது இப்போ எப்படி கிடைக்குமா இல்லையான்ட்டு. கேது திசை நடக்குது. கேது திசையில சூரிய சந்திர புக்தியில் எப்பவுமே வந்து நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி. லாஸ்ட் ஒன் இயர்ன்றதை விட ஒன்னே கால் வருஷம்னே சொல்லலாம். ஏப்ரல் மாசம் 2017 இருந்து நீங்க நல்லா இல்லை. ஆமா, ஏப்ரல் 2017, 1.5 வருஷமாவே நல்லா இல்லை. கேது திசையில சூரிய சந்திர புக்திகள் முடிஞ்சாதான் வந்து ஒரு நல்ல பலன்கள் தரும். இன்னொன்னு, இந்த கேது திசையே வந்து உங்களுக்கு அவர் சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் சுபத்துவ அமைப்புகள்ல அவர் இல்லை. ராகு கேதுக்களுக்கு வந்து ராகு சுபருடைய சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம். சுபருடைய சேர்க்கை இருந்தால் தான் மிகப்பெரிய யோக அமைப்புகளை செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து குருவே வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார். சில சில விஷயங்கள்படி இந்த அமைப்பின்படி 33 வயசுக்கு பிறகு தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு ஒரு டேர்ன்னு ஒன்று இருக்கு. ஒரு யாருக்கு எந்த வயதில் எப்படிப்பட்ட ஒரு திருப்பம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து தூர இடங்கள், இப்போ இன்னொன்று சொல்லுவேன் நான் அடிக்கடி, உள்நாட்டிலேயே லோக்கல்லையே வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தின்படி நீங்கள் தூர இடங்களுக்கு போகணும். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் உட்காந்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திரன் அங்கேயே உட்காந்து சுக்கரனோடு சேர்ந்து அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமானாலே ஒரு மனிதனை வந்து தூர பிழைக்கிற பிறந்த இடத்த விட்டு தூர இடங்களுக்கு போகிற அமைப்பை கிரகங்கள் செய்யும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமைப்புக்கு மாறாக நாம் இங்கேயே வேலை கிடைக்கணும். அப்பா அம்மா வயசானவங்களாக இருக்கலாம், நமக்கு சொந்த ஊர் பிடிச்சிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் நம்ம பக்கத்திலேயே வேலை தேடிக்கிட்டு இருப்போம். இந்த பக்கத்திலேயே வேலை தேடுறதுனால அந்த வேலை கிடைக்காது. கடைசியில் வெறுத்து போய் எங்கே வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு தூர இடங்களுக்கு வேலை கிடைச்சி தூர இடங்களில் போவீங்க. அடுத்து நடக்கக்கூடிய சுக்கரதசை 8ஆம் வீட்டில் கடகராசி ஏகை ஜலராசியில் 8ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனாலும், லக்னாதிபதியை 6ஆம் இடத்துல உட்காந்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவதாலும் நீங்கள் தூர இடங்களில் தான் போய் பிழைக்க முடியும். அந்த அமைப்பு 32-33 வயசில் உருவாகும். அதற்கு முன்னாடி ஒரு வேலை கிடைக்கும், அதற்கான கனெக்ஷனாக கிடைக்கும். ஆகவே 33 வயசுக்கு பிறகு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் போய் நிரந்தரமாக ரொம்ப நாள் இருந்து பிழைக்கக்கூடிய ஒரு ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? சண்முககுமார், போரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். போரூர்ல இருந்து அழைக்கிறீங்க. யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எங்க வைஃப் கேட்கணும் மேடம். வைஃப் கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க. வைஃபோடையது பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 30/3/1983. பிறந்த நேரம் டிவி பார்த்து பேசாதீங்க ஐயா. டிவி பிறந்த நேரம் இல்ல இல்ல பக்கத்துல கேக்குறேன் மேடம். ஈவினிங் வந்து 3:30 மேடம். 3:30. ஆமா. சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரம் சொல்லுங்க. சாரி சார், சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. துலாம் ராசி சொல்லுங்க. என்ன கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும்? ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரா உங்களுக்கு மனசுல வந்து நிம்மதியே இல்லாம ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ராசி? நான் வந்து கன்னி ராசி சார். எனக்கு வந்து குழந்தைகள் எத்தனை? ஒரு பொண்ணு தான் சார். குழந்தைக்கு என்ன ராசி? குழந்தைக்கு என்ன ராசி? பரவாயில்ல பரவாயில்ல இருங்க. கடந்த ஒரு வருஷ காலமா வேத ஜோதிடம்ன்றது ஒரு அபாரமான சயின்ஸ். மறுபடியும் அதை வந்து ஒரு கால்குலேஷனோட நிரூபிக்கலாம். இப்போ வந்து உங்க மனைவி வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. கடந்த ஒரு வருஷமா இந்த வருடத்திற்கு முந்த 2017 மே மாசத்திலிருந்து சனிதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனிதசை அப்படின்ட்டு நான் அடிக்கடி எழுதுறேன், நம்ம வின் டிவிலையும் பேசுறேன். கடந்த ஒரு வருஷமா மே மாதம் 2017 முதல் சனிதசை, உச்ச சனிதசை, செவ்வாய் பார்வையோட இருக்கிற சனிதசை சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத மனக்குழப்பம், உடல்நலக்குறைவு, மனசையும் உடம்பையும் கெடுக்கிற சனிதசை வந்திருக்கு. ஆக அந்த சனிதசை சுயபுக்தி 3 வருஷத்துல உங்க மனைவிக்கு வந்து கடுமையான மனக்குழப்பங்கள், உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வரும். ஆனா அதே நேரத்துல அந்த சனிதசை அதிகமா கெடுக்குதா அப்படின்றதான் பார்க்கணும். இப்போ வந்து லக்னாதிபதியும் 8ல போய் மறைஞ்சிருக்கிறார். 6ஆம் அதிபதி உச்சமாகி லக்னாதிபதி கெட்டாலே
ஒரு 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 கொஞ்சம் சில சாதகமற்ற பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு லக்னாதிபதியை வலுவிழந்து ஆறாம் அதிபதியை வலுக்கக்கூடாது. இப்போ இந்த அமைப்பு வந்து மனைவிக்கு இருக்குது, ஒன்னேகால் வருஷமாகவே சனிதசை ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இந்த மனக்குழப்பங்களை அவங்களுக்கு நீடிக்கத்தான் செய்யும். நம்ம தான் அதற்கேற்ற மாதிரியான வழிபாடுகளை பண்ணிக்கணும். சூரியனை வலுப்படுத்துகிற சில விஷயங்களை நான் வந்து மாலைமலர்லேயும் விண்டிவிலையும் அடிக்கடி எழுதுறேன்னு சொல்கிறேன். அந்த சூரியனை வலுப்படுத்துகிற பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு நேயருக்கு சந்திரன் கெட்டால் என்ன ஆகும்னு சொன்னேன். அந்த அமைப்பின்படி இங்கே புனர்பூ யோகம், புனர்பூ தோஷம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சந்திரன் ஒரு 3rd இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த சந்திரன் சனியோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கிறார். சந்திரனும் சனியும் 3 டிகிரிக்குள்ளே இருந்தாலே அங்கே யார் வலுவாக இருக்கிறாரோ அந்த அமைப்பு தான் நடக்கும். இங்கே சந்திரனும் சனியும் 3 டிகிரிக்குள்ளே சேர்ந்து சனி எங்கே வலுவாக இருக்கிறார், இந்த லக்னத்தின் அவயோகரான 6ஆம் அதிபதியான சனி வந்து உச்சமாகி அங்கே 3 டிகிரிக்குள்ளே சந்திரனோடு சேர்ந்துறதுனால மனைவிக்கு உடலும் மனசும் கடந்த 1.5 வருஷமாக மே மாதம் 2017 முதல் உங்கள் மனைவி நன்றாக இல்லை. இது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு சுயபக்தி வரைக்கும் கடுமையாக நீடிக்கும். ஆகவே சூரியனை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள், சூரியனுடைய கோயில்கள் 3-4 கோயில்கள் சொல்லியிருக்கிறேன். மாலைமலர்லேயும் வெண்டிவிலையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த சூரியனை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. கொஞ்சம் அந்த சனிதசை மாறுபாடான பலன்களை தான் முதல் 9.5 வருஷங்களுக்கு செய்யும். ஆகவே கொஞ்சம் அவங்கள மெதுவாக தான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு அவங்க கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். வாழ்த்துக்கள். அடுத்த நேர் பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் மேடம் சொல்லுங்கம்மா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க பவானியில இருந்து அழைக்கிறோங்க. பவானில இருந்து அழைக்கிறீங்கம்மா. யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எங்க பையனுக்கு கேட்கணும். பையனுக்கு கேட்கணும். பையனோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 23/2/2006ங்க. 23/2/2006ஆமா? ஆமாங்க. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம்? 9:15ங்க. 9:15 மாலையா காலையாம்மா? மாலை. மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா பையனோடது. மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசு ராசி. தனுசு ராசி. ஐயா இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. 9:30 இரவா பகலா? இரவு. இரவு 9:30. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, சொல்லுங்கம்மா என்ன கேட்கணுமா? ஐயா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாருங்க, ஒரு 5 மாசம் ஆகுதுங்க. நல்லாதான் இருந்தது, என்ன பிரச்சனைனே தெரியல, திடீர்னு கொஞ்சம் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஏற்கனவே நாங்க பூர்வீகத்தை விட்டுட்டு வேற பக்கம் வந்துதான் கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு கட்டணுங்க. சரி. அப்புறம் வந்து அந்த பூர்வீகத்துல போகும்போது அவங்க தாத்தா பாட்டியும் இறந்துட்டாருங்க. சரி. அது யாரும் போவாத இருந்தப்ப திடீர்னு அங்க அவங்க அக்கா வந்தாங்கன்ட்டு போனதுனால அங்க போய் கரண்ட் சர்வீஸ் வாங்கினாருங்க. சில குடும்ப பிரச்சனையினால சூசைட் பண்ணிட்டாருங்க. இவங்க எங்க வம்சம் வழி மட்டும்தான் இப்படி வருதுங்க, மித்த பங்காளி வீடு எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்ப என் பையன் ஜாதகத்துல இந்த பூர்வ ஜென்மம் ஏதாவது தொந்தரவு இருக்குதுங்களா, அவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. வாழ்றதா சாவறதானே தெரியல, ஏதாவது வழி இருக்குங்களா ஜாதகத்துல கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு துக்கம் நடந்துட்டதுனால வாழ்க்கையே முடிஞ்சு போக போறது இல்லம்மா. ஒரு தகப்பனுடைய இழப்பு, ஒரு கணவனுடைய இழப்புன்றது உண்மைதான். ஒரு நான் வார்த்தையால சொன்னாலும் அதை தவிர்க்க ஒரு தீர்க்க முடியாத, ஒரு ஆறுதலே சொல்ல முடியாத, ஒரு குடும்ப தலைவனை இழக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே நேரத்துல மகனுடைய ஜாதகப்படி இந்த சூரியன் பிதிர்காரகன்னு நாங்க சொல்றோம். பிதிர்காரகன் சூரியன் பலவீனமா வலுவிழந்து 9ஆம் பாவம் வந்து அதுவும் பாவகரங்களால் இருந்தால் அவருக்கு தகப்பனுடைய அமைப்பு இல்லை. இந்த அமைப்பினுடைய உங்கள் மகனுக்கு கன்னியா லக்னம் சூரியன் 6ல் மறைகிறாரு, 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கு. ஆக 9ஆம் பாவமும் சூரியனும் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலேயும், அதை விட முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது ஒரு நெருங்கிய உறவினர் இழப்பு, தாங்க முடியாத மன அழுத்தம் இருக்கும் வயதற்கேற்றார் போல. இப்போ உங்கள் கணவர் ஏன் இறந்தார் அப்படின்றதுல ஒரு காரணமும், இன்னொரு காரணம் என்ன, உங்க மகனுடைய ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இப்ப இந்த மூல நட்சத்திரத்திலேயே வந்து சனி போய்கிட்டு இருக்கிறார் கடந்த 1 வருஷ காலமா. உங்க கணவர் 5 மாதத்திற்கு முன்னாடி இறக்கும் போது உங்க மகனுடைய ஜென்ம நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல கடுமையான சனி வந்து ஜென்ம சனியா போய்கிட்டு இருந்தார். ஒரு குழந்தை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 வயது குழந்தைக்கு மன அழுத்தம் வரணும்னா என்னமா தெரியும், தாய் தகப்பனாலதான் மன அழுத்தம் வர முடியும். வேற ஒரு துள்ளி தெரிகின்ற பள்ளி பருவம்னு சொல்லுவோம். ஒரு பதி கவலைகளே இல்லாத ஒரு 13 வயசுல ஒரு மகனுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு கடுமையான மன அழுத்தம் வரணும்னா என்ன நடக்கும், அப்பாவோ அம்மாவோ பாதிக்கப்படுவாங்க. அப்பாவும் அம்மாவும் தானே உலகம்,
அப்பாவை அம்மாவை தவிர வேறு யாருமே உலகம் கிடையாது. இந்த மாதிரி உலகமே தெரியாத ஒரு பையனுக்கு கடுமையான மன அழுத்தத்தை சனி வயதற்கேற்ற முறையில் கொடுப்பார் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆக அந்த அமைப்பின்படி உங்கள் மகன் ஒரு தீர முடியாத மன அழுத்தத்திலையும் மன கஷ்டத்திலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த ஜென்மச்சனை விலகிற வரைக்கும் அவனுக்கு தகப்பனுடைய இழப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். வெளியில் சொல்லவே முடியாது, தாயார்கிட்ட கூட பகிர்ந்து கொள்ள முடியாத என்னவென்று தெரியாத ஒரு வயது. இந்த 13 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார், எல்லாருக்கும் அப்பா இருக்க, ஏன்னா எனக்கு அப்பா இல்லை, இப்படின்ற ஒரு கடுமையான காலகட்டத்தை ஜென்மச்சனி கொடுக்கும். மகனுக்கு மூல நட்சத்திரமாகி சனி மூல நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதற்காகத்தான் நான் சொல்கிறேன், வயதிற்கேற்ற மாதிரி மூல நட்சத்திர இளைஞர்கள் நன்றாக இல்லை. அது பிறந்த ஜாதக அமைப்பின்படி நடக்கும். எப்படி நடக்கும்? இப்போ வந்து உங்கள் மகனுக்கு சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கரனே வந்து சந்திரன் கூட தான் சேர்ந்திருக்கிறார். சுக்கரன் 9வது இடத்தோடு 9வது அதிபதி 9வது வீட்டில் அட்டமாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 9வது வீட்டில் பிதுர்ஸ்தானம் தகப்பனை குறிக்கின்ற ஸ்தானத்தில் 9வது வீட்டில் வந்து செவ்வாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் அதே வந்து சூரியன் கெட்டு போயிருக்கிறனாலையும் ஜென்மச்சனை நடக்கிற அமைப்பில் இவர் தகப்பனை இழந்திருக்கிறார். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தாலும் கணவனை இழந்திருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்தது விட்டுருங்க, ஒரு இழப்புக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் விருத்தி இருக்கும்மா. இன்னொன்று நல்லா சொல்கிறேன், அதாவது நம்ம வந்து இந்த ஸ்தூல உடம்பாக இருக்கிற போது நம்மளால் வந்து நம்ம குடும்பத்திற்கோ நம்ம குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ எதுவுமே செய்ய முடியாது. இறந்ததற்கு பிறகு சூட்சும உடம்பாக ஒரு தெய்வ நிலைக்கு ஆகிறோம் அப்படின்றது தான் வந்து நம்முடைய மேலான இந்து மதம் சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு கடுமையான ஒரு இழப்பை இழந்துட்டீங்க, மிகப்பெரிய ஒரு இழப்பு. கணவனை இழக்கக்கூடாத ஒரு சொத்தான கணவனை இழந்துட்டீங்க. அந்த மகன் ஒரு இது எந்த வயசில் தகப்பனுடைய ஆதரவும் எந்த வயசில் தகப்பனுடைய துணையும் தேவையோ அந்த வயசில் மகன் இழந்திருக்கிறார். இதை விட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் வரப்போகுது? இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பே இல்லைம்மா. அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்ற அமைப்பெல்லாம் இல்லை. இன்னொன்று நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குது, மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. அதை நாங்கள் கர்மான்னு சொல்கிறோம். நம்ம வேத ஜோதிடமே அப்படித்தான் சொல்லுது. சில நிலைகளில் சில விஷயங்களுக்கு காரணம் வந்து நமக்கு தெரியாது, பரம்பொருளுக்கு மட்டும்தான் தெரியும். பரம்பொருள் மட்டுமே அறிஞ்ச சில விஷயங்கள், ஒரு இழப்பு ஏன் நடக்குது, இது வந்து கடுமையான இழப்பு. ஒரு நல்ல பருவத்தில் கணவனையும் தகப்பனையும் இழக்கின்ற ஒரு அமைப்பு வந்து கடுமையான இழப்பு தான். அதற்காக மற்ற குடும்பத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதுவே நம்ம இதில் தொடர்ந்து கொண்டே இருக்கோம் அப்படின்றதும் வர முடியாது. ஆகவே இந்த அமைப்பின்படி ஜோதிடப்படியே ஒரு உயிர் காரகத்துவத்தை இழந்த பிறகு அதனுடைய ஜடக்காரகத்துவம் அதற்கடுத்த விஷயங்கள் மிக நன்றாக கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு விதி. ஆக தகப்பனை இழந்த இந்த குழந்தை இனிமே நன்றாக இருக்கும், கணவனை இழந்த நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. இதை விட என்ன இழப்பு உங்களுக்கு வந்துடப்போகுது? நம்ம அப்படியே அதை அப்படி பார்ப்போம். ஒரு இழக்கக்கூடாது இழந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன சனி உங்களை வந்து மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்க போகிறார்? இந்த அமைப்பின்படி உங்களுக்கும் வந்து சனி வந்து கணவனை இழக்கக்கூடிய அமைப்புகளில் உங்கள் ராசி அமைப்பு உங்கள் லக்ன அமைப்புகளையும் இருக்கும். கவலைப்படாதீங்க, இனிமேல் நல்லா இருப்பீங்க. இன்னும் ஒரு வருடம் இனிமேல் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுலையும் இந்த மன அழுத்தம் அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் இன்னும் 2019 முழுக்க உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் நீடிச்சு தான் தீரும். ஒரு வருஷம் சங்கடமாகத்தான் இருக்கும். அது வந்து கர்மா விதி, ஒன்றும் சொல்ல முடியாது. நான் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு வருடத்திற்கு இந்த இழப்பை நீங்கள் தாங்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் 2020 நான்காம் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த இழப்பையும் தாண்டி நீங்கள் படிப்படியாக ரொம்ப நல்லா முன்னுக்கு வர முடியுமா? இந்த குழந்தையுடைய ஜாதகம் தகப்பனை இழந்ததற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். எவர் ஒருவருக்கு லக்னம் ராசி லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரோ அவர் வந்து இழப்புக்கு பிறகு நிச்சயமாக மீண்டு வருவார். இந்த குழந்தை நல்லா முன்னேறி இருக்கிறத பார்த்து இந்த குழந்தையின் முகத்தை பார்த்து உங்களுடைய கணவருடைய இழப்பை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளவும் அவர் ஆறுதல் படுத்திக் கொள்ளவும் முடியுமா? நல்லா இருப்பீங்கம்மா. 2020 ஏப்ரலுக்கு பிறகு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுமா? வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் பேசுறேங்க. சரவணன் பேசுறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமையா? எனக்கு தான் கேட்கணும். உங்களுக்கு தான் கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க. 27/4/1993. பிறந்த நேரம் சொல்லுங்க. 7:40 காலை. 7:40 காலை. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி திருவாத நட்சத்திரம். மிதுன ராசி திருவாத நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாங்கய்யா? சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சார் எனக்கு நிரந்தரமான வேலை எதுவும் இதுவரைக்கும் அமையல. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ற ரயில்வே ஜாபுக்கு. சரி. அது தகுதிக்கேத்த வேலையும் எனக்கு கிடைக்கல இது வரைக்கும். அது கொஞ்சம் பார்க்கணும். ஜோதிடத்தை தொழிலா செய்ய முடியுமா? ஜோதிடம் வருமா எனக்கு அப்படின்னு கேட்கணும். ஜோதிடம் அருமையா வரும், என்ன விட ஜாஸ்தி வரும். தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ் ஐயா. ஏன் நான் வந்து அடிக்கடி சொல்றேன் இல்லையா, சந்திர கேந்திரத்துல புதன் வலுத்திருந்தா
உங்களுக்கு மிதுன ராசி. மிதுன ராசி சந்திரன் நீசபங்க அமைப்புல சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில பரிவர்த்தனையில இருக்கிறார். ஆமாங்கய்யா, இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. என்ன விட பெரிய ஆளா வருவீங்க? அதாவது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. லக்ன கேந்திரம் ராசி கேந்திரத்துல சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல புதன் நீசபங்க வலு பெற்று சுபத்துவமாகி பெரிய அமைப்புல இருந்தா அவர் மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருப்பார். உங்களுக்கு குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி பரிவர்த்தனையின் மூலம் புதன் உச்சமாகிறார். நீசபங்க ராஜயோக அமைப்பிலும் அமைப்பின் மூலமாக உச்ச சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. தன்னுடைய சாரத்திலே இருக்கிற கிரகம் எப்பவுமே ஒரு நல்ல பலனை செய்யும். தன்னுடைய சாரத்தில் நீசமாகிறவர் புதன் மட்டும்தான் அப்படின்றத மிகப்பெரிய நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறேன். ஆக ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அவர் சுயச்சாரத்தில் உட்கார்ந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீசபங்கமாகி அந்த நீசபங்கமே ராஜயோக அமைப்பில் இருக்கிறதுனால மிக நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கும். என்ன ஒன்று, 26 வயசு 27 வயசு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. குருதசை நடக்கவே கூடாது. குருதசை ரிஷப லக்னத்துக்கு வரவே கூடாதுன்னு எழுதியிருக்கிறேன். ஆக 26 வயது வரைக்கும் உங்களுக்கு குருதசை நடக்குது. இந்த 26 வயசு வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும், 26 வயசு முடிகிற வரைக்கும் வாழ்க்கையில் நிறைவு என்பதே இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படி தான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் 26 வயசு வரைக்கும் முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டே இருப்பார் குரு பகவான். ரிஷப லக்னத்திற்கு பாவியாகிய குரு பரிவர்த்தனை அமைப்பில் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்து ராசிக்கு கேந்திரத்தில் உட்கார்றதுனால எப்போ வந்து கிரகங்கள் வந்து தங்களுடைய கடமைகளை ஒரு பெரிய அளவிலேயே கண்டிப்பாக செய்யும். ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகி இயல்பான ஒரு எதிர்த்தன்மையுள்ள கிரகம், அந்த லக்னாதிபதிக்கு இயல்பான ஒரு எதிர்த்தன்மையுள்ள கிரகமாக இருக்கிறதுனால இவர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்ய போகிறதில்லை. இதே விட இதை நான் வேற மாதிரி சொல்லுவேன். இளம் வயசில் தாங்கக்கூடிய வாழ்க்கையை ஆரம்பிக்காத, வேலை கிடைக்காத, திருமணமாகாத இளம் வயசில் 26 வயசுக்குள்ள குருதசை வந்து முடிஞ்சிடறதுனால நீங்கள் யோகம் செய்தவர். இதே குருதசை 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் வந்ததுன்னா நம்ம அவயோகர். அந்த 40 வயசுலேருந்து 56 வயசுக்குள்ள வாழ்க்கையில் தோத்து போன மனுஷனாக ஆகிடுவோம். ஆக ஒரு யோக ஜாதகம் என்பதன்படி லக்னாதிபதி உச்சமாகிறார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். ரெண்டுக்குடையவர் பரிவர்த்தனை அமைப்பில் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு யோக அமைப்புகள் தான். ஒரு யோக ஜாதகம் என்பதன்படி இளமையில் 26 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு 26 வயசு 29 வயசுக்கு பிறகு சனிதசை சுயபக்தி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் நல்லா இருக்கிற ஜாதகம். இந்த அமைப்பின்படி ஜோதிடம் வந்து கடைசி வரைக்கும் ஜோதிடம் வரும், ஜோதிடம் வாக்கு பலிக்கும். ஜோதிடத்தை நல்ல உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஜோதிடத்தில் பிழைக்க முடியும். நல்ல வேலையில் 26 வயசுக்கு பிறகு மாற்றத்தில் நல்லா இருப்பீங்க. 29 வயசுக்கு பிறகு எந்த விதமான கவலையும் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நேரம் பார்க்கலாம்யா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க. ஈரோடுல இருந்து பேசுறேங்க. ஈரோடுல இருந்து பேசுறீங்களா? பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 2/8/1979. 2/8/1979. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. 2:10 நேரம். 2:10 காலையா மாலையா சார்? காலை. காலை காலை. விசாக நட்சத்திரம் துலாம் ராசி. சரிங்க ஐயா. ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேக்குறாங்க ஐயா. 2:10 நள்ளிரவு அதிகாலை 2:10? ஆமாங்க சார். ஆமாங்க. விடிஞ்சா 2ஆம் தேதி? ஆமாங்க சார். என்ன என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரமா? விசாக நட்சத்திரமுங்க. துலாம் ராசி, ரிஷப லக்னம். சொல்லுங்க என்ன கேட்கணும். அன்னார் மகனுக்கு கேட்கணுங்க. சொல்லுங்க. திருமணம் வந்து நம்ம லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. அதனால வந்து நம்ம முயற்சி பண்ற ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, நான் தான் அடிக்கடி நம்ம டிவி நிகழ்ச்சிகளே சொல்றேனே, திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திருமணம் தாமதமாகணும்னா 2, 7, 8ஆம் இடங்கள்ல பாப கிரகங்கள் இருக்கணும், சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றேன். ரிஷப லக்னம் 2ல செவ்வாய். அந்த 2ல செவ்வாய் இருக்குது. ராசியை சனி பாக்குது. சனி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சனியும் ராகுவும் சிம்மத்தில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பின்படி சந்திரன் வந்து எப்பவுமே நல்ல பலன்களை செய்ய மாட்டார். 79னா கிட்டத்தட்ட 38 வயசு ஆச்சு. ஏற்கனவே ஆமா 40 ஆக போகுது. ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தாலும் சிக்கலான அமைப்பு தான் உங்களுக்கு. திருமண அமைப்பே அடுத்த வருஷம் ஆகஸ்டுக்கு மேலதான் அவருக்கு வருது. இந்த சந்திரன் வந்து ஆமா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம். ஜூன், மே, ஜூனுக்கு பிறகுதான் மனைவி யாருன்னு அடையாளமே காட்டப்படும். கடுமையான தோஷம் இருக்கிறதுனால சுக்கரனை வலுப்படுத்துற பரிகாரங்களை செய்யுங்க. முத முத காலகஸ்தியை போய் சொல்லுங்க. எல்லாரையும் நான் காலகஸ்தி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து ஜாதகம் பார்க்க வருவீங்க. காலகஸ்தி தான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஜுரம் அடிக்கிறவங்க தான் டாக்டர்கிட்ட வருவீங்க. கல்யாணம் 25 வயசுல ஆறவங்க யாரும் ஜோசியர்கிட்ட வர்றதில்லை.
தாமதமான அமைப்புகளில் எல்லாமே ராகு கேதுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். ராகு கேதுக்களால் புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது திருமண பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும். ரெண்டில் செவ்வாய் இருக்குது, சுக்கரனே வந்து குருவோடு சேர்ந்து, சுக்கரனும் குருவும் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலே தாம்பத்திய சுகத்திலையும் புத்திர சுகத்திலையும் தாமதம் குறைபாடு இருக்குன்றதை அடிக்கடி எழுதுகிறேன். சுக்கரனும் குருவும் பக்கத்தில் பக்கத்தில் சேர்ந்து அங்கே அந்த லக்னத்திற்கு அதிபதியான ஆள் தான் வலுவாக இருக்கணும். அதாவது இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கரனும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே சுக்கரன் தான் வலுவாக இருக்கணும். ஆனால் இங்கே சுக்கரன் வலுவாக இல்லை. இந்த லக்னத்தின் அட்டமாதிபதியாக, இந்த லக்னத்தின் அவயோகரான, இந்த லக்னத்திற்கு அனைத்தையும் தடுக்கக்கூடிய குரு பகவான் அங்கே உச்சமாக இருக்கிறார். ஆக ஒரு லக்னாதிபதி வலுவாக இருக்கிற நிலைமையில் இருந்தால் வந்து சகல பாக்கியங்களும் நிறைவான நேரத்தில் சரியான அமைப்பில் கிடைக்கும். அந்த அமைப்புக்கு இங்கே தடை இருக்குது. சுக்கரனும் குருவும் ஒன்றா சரி ரிஷப லக்னத்துக்கு சேர்ந்தால் அங்கே சுக்கரன் உச்சமாக இருந்தாருன்னா அவருடைய இயல்பான பலன்களை லக்னத்திற்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். இங்கே அந்த அமைப்பில் இல்லை. ஆக சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை கொடுப்பதை குரு தடுப்பார், குரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பதை சுக்கரன் தடுப்பார். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த லக்னக்காரன தாமதத்தை பற்றி இந்த லக்னக்காரனுக்கான விஷயங்களை செய்ய முடியாமல் போய்விடும். இந்த அமைப்பின்படி காலகஸ்திக்கு கூட்டு போயிடுவாங்க. சுக்கரன் கோயில் ரெண்டு மூணு கோயில் இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஒரு முதன்மை சுக்கரன் கோயில்ன்றது தாயாரை பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் தாயாரை போய் பார்த்துட்டு வாங்க. தாயாருடைய சன்னதிக்கு பக்கத்திலே இல்லை ஸ்ரீரங்கம் கோயிலே ஒரு பெரிய விஸ்தீர்ணமான நல்ல பெரிய கோயில். ஒரு 2.5 மணி நேரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும். தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுக்கு தடை இருக்குது. கும்பகோணம் கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுக்கரனுடைய கோவில்களில் போயிட்டு வழிபடுவதன் மூலமாக அந்த தாம்பத்திய சுகம் இருக்கிற தடையை வந்து அதற்கான வலு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். காலகஸ்திக்கு கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த மூணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மூணு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நிச்சயமாக அடுத்த மே மாதத்திற்கு பிறகு இவருடைய மனைவி அடையாளம் காட்டப்பட்டு ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் தாம்பத்திய சுக அமைப்பே வருது. ஆகவே அடுத்த வருஷம் நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு நன்றி. ஐயா நேர்கள் கேட்ட கேள்விக்காக மிக சிறப்பாக பதில் சொன்னீங்க ஐயா. நேர்களே, இத்துடன் குருஜி நேரம் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.